ஓம் ஸ்ரீ சாய்ராம் பிரணாம் ஸ்ரீ லோட்டஸ் ஃபீட் ஆஃப் ஸ்ரீ சத்ய சாய்மா சாய்ராம். இந்த பார்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பல் டாக்டர் பாம்பேலேருந்து பல் டாக்டர் ப்ளஸ் டிடெக்டிவாகவும் இருக்கார், ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவ் வச்சுருக்காரு. அவருக்கு என்னென்னா, ஏதாவது இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும், புதுசாக செய்யணும்ன்றத ஒரு ஆசை இருக்குது. அப்படி சுவாமியை பற்றி கேள்விப்பட்டு, சுவாமி வந்து ஒரு போலி தான், எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சிடணும்னு ஒரு ஆர்வத்தோடு இருக்கார். சுவாமி கரெக்டாக இவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு சுவாமி பாம்பேக்கு போகிறாங்க. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணி இவரை சுவாமியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போகிறாங்க. நிறைய டிவோட்டீஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க, வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சுவாமி இவர் பக்கத்துலேயே கரெக்டாக வந்து நிற்கிறாங்க. இவர் அங்கேயே எல்லாமே சுவாமி அங்கேயெல்லாம் செக் பண்ணி பார்க்குறாரு, தொட்டு பார்க்குறாரு, கையெல்லாம் தொட்டு பார்க்குறாரு. எதுவுமே அவரால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இப்படியே இருக்கும்போது சுவாமி இதாவது கொடுப்பார்ல, அப்போ பார்த்துக்குவோம் அப்படின்னு நினைக்கும்போது பக்கத்தில் கரெக்டாக ஒருத்தர் கேட்குறாங்க, விபூதி கொடுங்க சுவாமி, உங்களோட விபூதி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சுவாமி கரெக்டாக மெட்டிரலைஸ் பண்ணி அந்த விபூதி வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது இவரால் அது என்ன எதுவுமே ஐடென்டிஃபை பண்ண முடியல. மொத்தம் விபூதியும் கையில் இருக்குது, அப்படியே மொத்தமாக வருது. ஸோ அவர் நினச்ச மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு நினச்சிட்டே வந்து நம்மளும் விபூதி கேட்போன்னு இவர் விபூதி கேட்குறாரு. சுவாமி மெட்டரலைஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து இவர் கையை பார்த்துக்கிட்டே இருக்காரு. சுவாமி அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, விபூதிக்கு பதிலாக சுவாமியோட விசிட்டிங் கார்டை மெட்டரலைஸ் பண்ணி கையில் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ தான் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு, சுவாமி வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக வந்திருக்கோம்னு தெரிஞ்சு ஒரு விசிட்டிங் கார்டை எப்படி வந்து கொடுக்க முடியுன்றதை அவருக்கு நேராக கண்ணிலேருந்து அது வர கையில் வந்து வரதை அவர் கண்ணால் பார்த்தனால ஸோ அவர் மனசு அங்கேருந்து மாறிடுது. சுவாமியை புரிஞ்சுக்கிட்டு சுவாமியோட டிவோட்டியாக மாறிடுறாரு. சாய்ராம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் சைட்லேருந்து ஒருத்தங்க ஒரு டிவோட்டி ஒரு குரூப்பாக சேர்ந்து சுவாமியை பார்க்க வராங்க. அவங்க வந்து சுவாமிக்கு இன்டர்வியூ கேட்குறாங்க, எல்லாருக்கும் சுவாமி வந்து இன்டர்வியூ கொடுக்குறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு மேக்ஸ் டீச்சரும் கூட. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குரூப்பாக போனோன்னா இவர் ஒரு ரிங் கையில் மாட்டிகிட்டு இருக்காரு. அந்த ரிங்கு சுவாமிகிட்ட காமிச்சு, சுவாமி இந்த ரிங்கை நீங்கள் மாற்றி கொடுக்கணும் அப்படின்றத சுவாமிகிட்ட கேட்குறாங்க. சுவாமி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குரூப்பாக இன்டர்வியூ போகும்போது சுவாமி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் திரும்பியும் அவர் இன்டர்வியூ கூப்பிட்றாங்க. இன்டர்வியூ உள்ளே போகிறாரு. உள்ளே போனான்னா திரும்பி வெளியே வரும்போது ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே வராது. ஸோ சுவாமி உள்ளே ரிங்கை மாற்றி கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, சுவாமியை போட்டு கம்பல் பண்ணி அந்த ரிங்கை மாற்ற வச்சிட்டாரு போல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க எல்லோரும். பட் ஆனால் உள்ளே என்ன நடந்ததுன்னா, சுவாமி இந்த ரிங்கை கொடுத்தாங்க. பட் அதே நேரத்தில் அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய மனமாற்றத்தை சுவாமி அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் வெளியே வந்து கஷ்டப்படுற ஒரு லேடிக்கு வந்து உடனே ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி நிறைய சேவைகள் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அப்போது அதுக்கு முன்னாடி அவர் அந்த மாதிரி கிடையாது. ஸோ அந்த மனமாற்றம் சுவாமி இன்டர்வியூ ரூமுக்குள்ளே போனாலும் அது கிடச்சிருச்சு. ஸோ அந்த ரிங்கு மாத்திரம் சேஞ்ச் ஆகலை, அவர்கிட்ட சேஞ்ச் ஆனது அவரோட மனசும் தான் அப்படின்னு சுவாமி சொல்கிறாங்க. சாய்ராம் அதே மாதிரி சுவாமி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மனசு வந்து நம்ம மனமாற்றம் அவர் அடைஞ்சார் பார்த்தீங்களா, அதே மாதிரி வந்து மனமாற்றம் அடைகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனால் இன்றைக்கி இருக்க மக்கள் வந்து காலகட்டத்தில் எல்லாருமே வந்து ஒரு பிரச்சனையால் ஒரு நோயால் நம்ம பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈகோ அப்படின்னு சுவாமி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஈகோன்றது அந்த ஆணவம்ன்றது தான் பார்த்தீங்கன்னா அவங்கள ரொம்ப ஆக்குப்பை பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த இது இருக்கிறனால நிறைய பற்றுகள் வருது, நிறைய தேவைகள் டிசைர்ஸ் எல்லாமே வரனால பிரச்சனைகள் கூடிக்கிட்டே போதே தவிர இது குறைய மாட்டேங்குது. அப்படின்னும் போது நீங்கள் வந்து அந்த ஈகோன்றதை விடணும், நல்ல விஷயங்களை உள்ளே கொண்டு வரும்போது தான் அந்த கெட்ட விஷயங்கள்ன்றது வெளியே போகும் அப்படின்னு சுவாமி சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் கேட்குறது எல்லாம் எப்படி இருக்குன்னா, மருத்துவத்தை பற்றி கேட்குறீங்க, பணத்தை பற்றி கேட்குறீங்க, லாபத்தை பற்றி கேட்குறீங்களே தவிர யாரும் வந்து மோட்சத்தை முக்தியை பற்றி யாரும் கேட்குறதே இல்லை. அதில் சில பேர் மாத்திரம்தான் முக்தியை பற்றி கேட்குறாங்க, அதுலேயும் ட்ராவல் பண்ணும்போது சில பேர் விட்டுடுறாங்க, சில பேர் தான் வந்து ரீச் ஆகிறாங்க அப்படின்னு சுவாமி சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் கேட்க வேண்டியது எது பெர்மனெண்ட்டு எது முக்கியமோ, இறைவனிடமிருந்து வந்தீங்க இறைவனை போய் அடைகிறது தான் முக்தி அப்படின்னா அதுதான் நீங்கள் மெயினாக கேட்கணும். அதை விட்டுட்டு வேறு ஏதோ கேட்குறீங்க, அந்த முக்தின்ற சாவி என்கிட்ட தான் இருக்குது அப்படின்றத சுவாமி சொல்கிறாங்க. அப்போ அந்த முக்தி அடைகிறதுக்கு என்ன வழியோ அதெல்லாம் நீங்கள் நல்லதாக செய்ய ஆரம்பிங்க அப்படின்றத சுவாமி இந்த இடத்துல முக்கியமாக சொல்கிறாங்க. சாய்ராம் சுவாமி வந்து ஒருத்தங்க கனவுல போகிறாங்க, ஒரு லேடியோட கனவுல போகிறாங்க. அவங்க வந்து அமெரிக்காவில் இருக்காங்க, அவங்க நான் டிவோட்டி. அந்த கனவுல எப்படி வருதுன்னா, ஒரு புக்கு அதில் வந்து இவங்க ஆத்தர் மாதிரி எழுதுறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சுவாமியோட படம் போட்டிருக்கு, அது ஒரு பெரிய புக்காக வந்து இவங்க பார்க்குறாங்க. ஸோ இது மாதிரி தான் கனவுல வருது. ஆனால் இவங்களுக்கு சுவாமியை பற்றி சுத்தமாக தெரியாது, சுவாமியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு இந்த ஸ்ட்ராங்காக இந்த கனவு வந்தனால சுவாமியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்தியா முடிக்கும் வந்து சுவாமியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இவங்ககிட்ட பணம் கிடையாது. சரி பார்ப்போம் சுவாமி என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்றத சுவாமியை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பணம் வர வேண்டிய $1000 வந்து அவங்களுக்கு திடீர்னு வந்து பேங்க்கில் கிரெடிட் ஆயிடுது. ஸோ உடனே புட்டபர்த்தி கிளம்பி அவங்க வந்துடுறாங்க. வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, வரும்போதே தப்பாக மாத்திரம் இருந்தாருன்னா இவரை வந்து கிளிகளையும் கிழிச்சு அதில் எழுதிடுவோம், தப்பாக என்ன முடியுமோ அது ஃபுல்லாக எழுதிடுவோம் அப்படின்னு நெக்ஸ்ட் ஒரு மென்டாலிட்டியோடு தான் வராங்க. பட் ஆனால் வந்து சுவாமியை பார்த்தோன்னா அந்த மனமாற்றம் அவங்க அடைகிறாங்க. சுவாமியை பற்றி கூட இருந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த புக்கை அவங்க எழுத ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி புக்கும் நல்லபடியாக முடிச்சுட்டாங்க.
ஸோ இதுலேருந்து சுவாமி என்ன சொல்கிறாங்கன்னா, கனவில் நான் வந்தேனா அது சத்தியம் அப்படின்னு சுவாமி சொல்கிறாங்க. அது உண்மை மாத்திரமே, அதில் மாற்றமே இருக்காது. இது எப்படி நான் நேராக வரணும் அதே மாதிரி தான் கனவில் வரதும் உண்மை அப்படின்றத சுவாமி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சுவாமி நமக்குள்ளே இருக்க மனமாற்றத்தை ரொம்ப முக்கியமாக அப்படின்னு இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. கனவு உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த பாட்டில் சுவாமி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த பாட்டில் சுவாமி நமக்கு என்ன சொல்ல வராங்கன்றதை பார்ப்போம். அது முடிக்கும். ஜெய் சாய்ராம்.